வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்றைக்கி நட்ஸை வச்சு ஒரு லட்டு தான் பண்ண போகிறேன். அதுக்கு பாதாம், முந்திரி, நம்மகிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாத்தையும் நான் அந்த ஒரு பவுலுக்கு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு வடைச்சட்டியில் போட்டிருக்கேன். இதுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன், ஒரு 10-15 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ இதை கொஞ்சம் வானிலையை சூடாக்கிட்டு இப்போ நல்ல ஓரளவு கருகாமல் சூடு பண்ணிக்கிறேன். நல்லா வறுத்துட்டு இது ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சுக்குவோம். இப்போ இதை நல்லா திரிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தையும் போட்டு அரைச்சிக்குவோம். இதை நான் ஓரளவு அரைச்சதுக்கப்புறம் இந்த பொடியும் சேர்த்து போட்டு இதில் ஒரு தெருக்கு திருக்கிடுவோம். இது நார்மலாக இந்த நட்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி லட்டு மாதிரி செய்து கொடுத்தோம்னா இது ஒரு சத்தானதும் கூட. இதை செய்து பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இதுக்கு வேறு எதுவும் சேர்க்கணும்னு இல்லை. இந்த பேரிச்சம்பழத்தில் உள்ள இனிப்பே போதும், அதே நல்லா திகட்ட தான் செய்யும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கையில் இப்படி தொட்டுட்டு நம்ம ஒன்று போல் பிசைஞ்சிட்டு இதை ஒரு லட்டுகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். தேவையான நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொடுக்கலாம், மொத்தமாக செய்து வைக்காமல். நல்ல டேஸ்டான சத்தான நட்ஸ் வச்சு ஒரு லட்டு செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். செல்வகோமு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.